கண்ணா கவனிடா கண்ணா, டிகோடிங் போட்டி தேர்வுக்கான கணக்குகள், டிகோடிங் குறியீட்டின் பொருள் வரிதல் வகை ஒன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப வகை ரெண்டு பார்க்க போறோம். முதல் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளில் இருந்து, ஏற்கனவே குறியீடு செஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும், புதிய வார்த்தைகளுக்கு குறியீடுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப இங்க இங்க வார்த்தைகளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க குறியீடு, நம்பரா கொடுத்திருக்காங்க, எண்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு எந்த எண்ன்றத கண்டுபிடிக்கணும் நம்ம. இது வந்து புரிதலுக்காக நான் முதலே கலர்ல எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க எக்ஸாம் ஹால்ல எழுதிக்க, சும்மா கலர்ல யூஸ் பண்ண முடியாது, ஆனா எழுதிக்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா சின்ன பிள்ளைகள்ல எட்டாம் கிளாஸ்ல படிக்கும் போது உனக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக கலர் கொடுத்து செஞ்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 479 479. அதுக்கு நேரா என்னடா நான் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். எழுதிக்கலாமா? அப்ப எழுதுறாமா? எழுதக்கூடாதா? ரைட், எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரூட், கொஞ்சம் கேப் விட்டுக்கோ, ஈஸ் ஸ்வீட். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, 248 248, வெரி ஸ்வீட் வாய்ஸ். இதுக்கு நேரம் என்ன எழுதிக்கலாம் நம்ம? வெரி ஸ்வீட் வாய்ஸ். சரியாடா கண்ணா, வேற கலர் மாத்திக்கிறேன். வெரி ஸ்வீட் வாய்ஸ். எல்லாம் கொஞ்சம் நீ வந்து வேக வேகமா செஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் இந்த இதுல எலக்ட்ரானிக் போர்டில் எழுதுறதுனால எனக்கு நேராக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 637, ஈட் ஃப்ரூட் டெய்லி. என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க, ஈட் ஃப்ரூட் டெய்லி. எழுதிக்கோ, ஈட் ஃப்ரூட் டெய்லி. இவ்வளவுதான், இதெல்லாம் சும்மா புரிதலுக்காக இதுல செய்யறோம். ஆக்சுவலா இங்க வச்சே செஞ்சிடலாம், கொஸ்டின்ல வச்சே செய்யலாம். இப்ப கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க என்று குறியிடப்பட்டால், 479 ஃப்ரூட்டி ஸ்வீட், 248 வெரி ஸ்வீட் வாய்ஸ், 637 ஈட் ஃப்ரூட் டெய்லி என குறியிடப்பட்டால் இஸ் என்பதற்குரிய குறியீடு. அப்ப இஸ் முத எங்க வருது அப்படின்றத பார்க்கணும். இஸ் எங்க வருது? இந்த சென்டென்ஸ்ல வருது. வருதா ஃப்ரூட்டி ஸ்வீட்ல? அப்ப முதோ இதுல கண்டுபிடி, புரியுதா? என்ன பண்ணோ? கண்டுபிடிக்கணும். இப்ப ஃப்ரூட், ஃப்ரூட்ன்ற வார்த்தை எதுல வருது? இந்த ஃபர்ஸ்ட்ல. இது ஒண்ணுன்னு வச்சுக்கோ, இது என்னது? ரெண்டு. இது மூணு. அப்ப முத ஒன்னையும் மூணையும் கம்பேர் பண்ணுங்க. எதையும் எதையும் கம்பேர் பண்ணோம்? ஒன்னையும் மூணையும். ஃப்ரூட்ன்ற வார்த்தை இதுல வருது, இதுலயும் ஃப்ரூட்ன்ற வார்த்தை வருது. இதுல என்ன நம்பர் வருதுன்னு பாரு. இங்க பாருங்க, இங்க ஃப்ரூட்ன்ற வார்த்தை வந்திருக்குதா, இங்கேயும் ஃப்ரூட்ன்ற வார்த்தை வந்திருக்குதா? அப்ப இங்க எந்த நம்பர் வந்து பொதுவா வருதுன்றத பாருங்க. இப்ப இதுல என்ன நம்பர் வந்திருக்குது? ஏழுன்னு வந்திருக்குதா? அப்ப இங்க ஏழுன்னு வந்திருக்குதா? அப்ப ஃப்ரூட்டுக்கு என்ன நம்பரு? ஏழு. ஃப்ரூட்ன்றதுக்கு என்ன நம்பரு? ஏழு. அடுத்தது என்ன வார்த்தைன்னா ஸ்வீட் பார்க்கலாம். ஸ்வீட் அடுத்து என்னது? ஸ்வீட். ஸ்வீட்ன்றது ஒண்ணுல வருது. அடுத்தது எங்க வருது? ரெண்டுல வருது. ரைட்டா? ஒன்னாவது வாக்கியத்திலேயே ரெண்டாவது வாக்கியத்திலேயே வருது. அடுத்தது அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒன்னு ரெண்டு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும். இது ரெண்டுக்கும் என்ன பொதுவா இருக்குதுன்றத பாருங்க. புரியுதா? இது ரெண்டுக்கும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்றத பாக்கலாம். நம்ம என்ன பொதுவா இருக்குது இங்க பாருங்க, என்ன நம்பர் வயலட் கலர்ல இருக்கு தெரியுதா? நாலு. இங்க என்ன இருக்குது? நாலு. அப்ப இந்த ஸ்வீட் அப்படின்றத எதால குறிச்சிருக்கிறாங்க அவங்க? நாலு அப்படின்ற எண்ணெய் கொண்டு குறிச்சிருக்கிறாங்க. புரியுதா? ஏழுன்றது எதுக்கு? ஃப்ரூட்டுக்கு. பாரு, இங்கேயும் ரெட் கலர்ல ஏழு இருக்கு, இங்கேயும் ரெட் கலர்ல ஏழு. ஃப்ரூட்ன்றதுக்கு ஏழு, ஸ்வீட்ன்றதுக்கு நாலு. அப்ப மிச்சம் எந்த நம்பர் இருக்குது இந்த இதுல உங்களுக்கு? எந்த நம்பர் ராகனா இருக்குது? ஒன்பது. அப்ப இஸ் அப்படின்றதுக்கு ஐஎஸ், இஸ்க்கு என்ன ஆன்சரு? ஒன்பது. அப்ப இந்த சப்டிவிஷன்ல எதடா கண்ண ஆன்சர் உங்களுக்கு? ஃபோர்த் ஒன். சரியா? ஒன்பது அப்படின்றதுதான் ஆன்சர். இஸ் என்பதற்குரிய குறியீடு ஒன்பது. புரியுதாடா கண்ணா? ஈஸ் என்பதற்குரிய குறியீடு என்னது? ஒன்பது. அதனால இந்த கலர் கலரா எழுதணும் எக்ஸாம்ல எல்லாம் நினைய வேணாம். சும்மா இப்ப பாரு, இதுலயே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பாக்கலாமா? இங்க பாருங்க, இப்ப இஸ் தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃப்ரூட்டி ஸ்வீட்னா இஸ் தானே கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்லயே எப்படி வேகமா எப்படி செய்யலான்றதையும் பாரு. இப்ப இங்க ஃப்ரூட்டா, இங்க என்னது? ஃப்ரூட் எங்க இருக்குது? மூணாவதுல இருக்குதா? அப்ப இதுக்கும் இந்த மூணுக்கும் என்ன நம்பர் பொதுவா இருக்குதுன்னு பாருடா. இங்க ஏழு இருக்குதா? இங்கேயும் ஏழு இருக்கா? அப்ப கேன்சல் பண்ணிடுவேன் என்ன கூட.
ரைட்டா, ஏழு இருக்கா. அடுத்தது என்னது? ஸ்வீட். அடுத்தது என்னது? ஸ்வீட். இதுலயும் இதுலயும் இருக்குது ஸ்வீட். அப்ப இது ரெண்டுக்கு என்ன, எந்த நம்பர் பொதுவா இருக்குது பாருங்க, என்ன நம்பர் பொதுவா இருக்குது? ஃபோர் இருக்கா, இந்தா இங்கேயும் ஃபோர் இருக்கு, இங்கேயும் ஃபோர் இருக்கு. அப்ப எந்தெந்த நம்பர் போயிடுது? ஃபோரும் போயிடுது, செவனும் போயிடுது. இங்க ஃபோர் போயிடுச்சு இல்லையா, அப்ப எந்த நம்பர் மீதி இருக்குது? நைன். அப்ப இஸ் அப்படின்றதுக்கு எந்த இது வந்து நமக்கு வரும்? இந்த பாரு, எஸ் அப்படின்னா எது வரும்? ஒன்பது. அப்படி கொஸ்டின்லயே நீ என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சின்ன பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு எழுதி நான் சொல்லி கொடுத்தேன். கொஞ்சம் பழகிற வரைக்கும் இது மாதிரி எழுதி எழுதி செய்யுங்க, அதுக்கப்புறம் இப்படி கொஸ்டின்ல கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா. வந்து இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அடுத்தது இதுக்கு ஒரு கணக்கும் அப்புறம் அடுத்த வீடியோல பாத்துடலாம் சரியாடா கண்ணா.